ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்டோட ஆஃபர்ஸும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூலி லான்ச்சு, தெர் இஸ் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான அன்பாக்சிங்காக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், சர்வீஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எனி ஒன் எந்த இதுவுமே தமிழ் மட்டும் இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் கிடையாது. தெர் இஸ் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ராடக்டை ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்சிங் அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி எவ்ரிதிங் சொல்ல போகிறோம். இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்ரானிக்ஸில் சவுண்ட் பார் ஜிப் ஜிக் ஃபார் 700, இதுதான் அதோட மாடல் நம்பர். பட் இப்போ லேட்டஸ்டாக வந்த எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸை பொறுத்தவரை மேலே ஒரு மாஸ்டர் காட்டன், உள்ளே பார்த்ததுன்னா ஒரு கலர்ஃபுல்லாக செம்ம காட்டன் பாக்ஸோட கொடுக்குறாங்க. இந்த ஒரு காட்டன் பாக்ஸில் மேலே என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்க பாக்ஸில் பார்ப்போம். சரி, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை தெரியுது இதோட சர்டிஃபிகேஷன் சிஇ மார்க்கு ப்ளஸ் வந்து ஜிப்ரானிக்ஸோட லோகோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் பொறுத்தவரை 5.1 சவுண்ட் பார், மாடல் நம்பர் சொன்ன மாதிரி ஜெப் ஜூக் பார் 700. அதுக்கடுத்து குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் இது மட்டும் தான் அதில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸு 49,999 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அப்படி 50,000 ரூபாய்க்கு அதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அதில் தான் டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல போகிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு டாப்பை ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி நம்ம ஜிப்ரானிக்ஸில் நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் தி நம்ம 9500 சேம் அந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்குது. மேலே பார்க்குறதுக்கும் அதோட டிசைன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் அதுதவிர இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் நம்பர் ஜெப் சவுண்ட் பார் ஜூக் பார் 700. தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 5.1 சேனல் சரவுண்ட் சவுண்ட், அதாவது ஒரு 5.1 சேனல் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரியல் வயர்லெஸ் சேட்டலைட், தட் இஸ் இதுதான் இதோட பெரிய ஸ்பெஷலே. என்னன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5.1 அப்படின்னாலே என் வீட்டுக்குள்ளே குறுக்க மறுக்க வயர் போயிட்டே இருக்கும். பட் அந்த ஒரு வயரிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொடுக்குறதுக்காகவே இது ஒரு வயர்லெஸ் சேட்டலைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது டுயல் வயர்லெஸ் ரியரில் உள்ள ஸ்பீக்கர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5.1 ஃப்ரண்ட்டு ரியர்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரியரில் கொடுக்குற லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரை வித்தவுட் இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க, அதான் அதோட ஸ்பெஷலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் புட் பவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 525 வாட்ஸ், அதனால் மேக்ஸிமம் சப்போர்ட்டோட மெமரி சைஸ் நம்ம ஒரு பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.2 kg, ஒரு 8 கிலோ டோட்டலாக வெயிட் இருக்குன்னு இருக்காங்க. பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர், சவுண்ட் பார், சேட்டலைட்டு, ரிமோட் கண்ட்ரோல்ஸு, இன்புட் கேபிள், HDMI கேபிள், யூசர் மேனுவல், வால் மவுண்ட் ப்ராக்கெட் வித் ஃபாஸ்டனர்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் பவர் அடாப்டர் ஃபார் சரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரவுண்டுக்கு தனியாக ஒரு அடாப்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க. அம்பாசிடர் மிஸ்டர் கிருத்திக் ரோஷன், இதான் அவங்களோட அம்பாசிடர் போட்டு படமே ஒரு செம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே டாப்லையும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 16.51 cm சப் ஊஃபர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டபிள், பார்த்தீங்கன்னா மல்டி கனெக்டிவிட்டி, பிடி, யூஎஸ்பி, HDMI ARC, ஆப்டிக்கல் இன்புட் ஆக்சிலரி, இது பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே, என்ன மேட்ருக்கு வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுக்குது. அதுக்கடுத்து சரவுண்ட் சவுண்ட் ப்ளஸ் 3 driver சவுண்ட் பார், ஆக்சுவலாக இதில் வந்து 3 drive சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன மாதிரி இருக்குது, இதை போட்டிருக்க ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, எந்தளவுக்கு ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்றத வாங்க போய் பார்க்கலாம். டோட்டலாக பாக்ஸ் பிரித்தாச்சு. தெர் இஸ் அ ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குற பார்த்தீங்கன்னா ஜெப்ரானி சப்பரத்தோட ஃப்ரண்ட்டில் அந்த லோகோவாக இருக்கட்டும், டால்பி ஆடியோவாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ ஃப்ரண்ட்டில் கிரில்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலபலான இருக்குது. மேலே சைனிங் ஃபினிஷாக இருக்கட்டும், எவ்வரி திங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தெரியுது உள்ள அச்சசரிஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வால் மவுண்ட், இதை வந்து நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு ரெண்டு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு இந்த பாரை வந்து உங்கள் டிவிக்கிலே வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ரிமோட், ரிமோட் கண்ட்ரோல்ஸுமே ஒரு வெரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய பேட்டரிஸ் ப்ளஸ் அக்சசரிஸ் எல்லாமே இதில் உள்ள கவரில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸை பொறுத்தளவில் இன்டர்ஃபேஸ் கேபிளாக HDMI ARC-க்குரிய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிலரி இன்புட் கேபிள், இந்த ஒரு கேபிளும் இதோட கூடவே இருக்குது. பட் ஆப்டிக்கல் கேபிள் மிஸ்ஸிங், ஆப்டிக்கல் கேபிள் இந்த ஒரு மாடலில் கொடுக்கல. பட் வேணும்னா நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பொறுத்தவரை இதுக்குரிய
பவர் கேபிள், நீங்கள் சவுண்ட் பாருக்குரிய பவர் கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஸ்பீக்கரை பொறுத்தளவில் ஒன்லி ஃபார் ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் வயர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் மூலம் பவர் மட்டும் கொடுத்தா போதும், இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு இன்டர்ஃபேஸு பாரில் இருந்தோ சப்வூஃபரில் வந்து எதுவுமே தேவையில்லை. பட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்வூஃபருக்கு நம்மளோட சவுண்ட் பார்லேருந்து இன்டர்ஃபேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேபிள் அதிலே அட்டாச்சாக இருக்குது. சப்வூஃபரை பொறுத்தளவு நல்ல ஒரு ஜெப்ரானிஸ் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ஒரு வோல் டைப் கொடுத்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு ஹெவியான நல்ல ஒரு வீட்டான ஒரு சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பவர் இன்புட் கொடுத்துருக்காங்க, இதோட டேரக்ட் ஏசி பவர் தான், அடாப்டர் கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அவுட்டு, இதுலேருந்து அவுட் எடுத்து தான் நம்ம சப்வூஃபர் கொடுக்குற மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆப்டிக்கல் இன்புட், தென் பார்த்தீங்கன்னா லைன் இன், யூஎஸ்பி, தென் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி, லேட்டஸ்ட் வர எல்லா மாடலையும் ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சின்றது இருக்குது. அந்த ஒரு ஏஆர்சி வழியாகவும் அவுட்புட் கொடுத்து நல்ல ஒரு சவுண்டை ஃபீல் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதோட அன்பாக்ஸ் பண்ணி இதோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. இதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு தெரிக்க விடுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் ஆன்லைனில் எங்கேயுமே கிடையாது, ஒன்லி ஜெப்ரானிக் ஸ்டோரில் தான் கிடைக்கும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் ஜெப்ரானிக் ஸ்டோர்ஸில் வந்து யாரும் வாங்கி இதை ரிவ்யூ போடல. தட் இஸ் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டியெல்லாம் போகிறோம். சப்போஸ் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு, ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளோட வேல்செக் ஆஃபீஸ் மதுரை பழங்காலத்தில் லைவ் டெமோ இருக்க போது, தாராளமாக ஒரு தியேட்டர் எஃபெக்டில் ஒரு பத்து நிமிஷம் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படிங்கிற பழங்காலத்தமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு 65 inches, ஒரு 5.1, ஒரு டால்பியோட சூப்பராக என்ஜாய் பண்ணால் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வாங்க வேணாம், ஜஸ்ட் இதோட குவாலிட்டி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறதுக்காக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.